தலை தலை தான், தலை பொங்கல் தான். ஜித்து கெத்து ப்ரோ. ஜில்லா ஜில்லா சாங் அஜித் சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பற்றி எப்படி இருக்கு நீங்கள் பார்த்தீங்களா? ஆ பார்த்தேன். ஆ அதுனா செம சூப்பராக இருக்குது. அந்த அது மாதிரி சாங் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. ஜில்லா ஜில்லா சாங்கு வேற லெவலு, ரிங்டோன் கூட அதுதான் எனக்கு. நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கு. இன்னொருத்தர்லாம் மிஸ் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. செம வைப்போடு தான் பாட்டு ரிலீஸ் ஆச்சு. பட் ஆனால் செம்மையாக இருக்குது பாட்டு கேட்கும் போது. துணிவு பல பாட்டு இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. வேறு லெவலில் இருக்குது பாட்டு. ஏகேக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பாட்டு, மிரட்டெல்லாம் இருக்குது. அஜித்து தான், அஜித்து தான் எல்லாமே. அஜித்னு பத்த பச்சை குத்தலான்னு இருக்கேன். அஜித் தானே வேறு மாதிரி. அஜித்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதில் தலையே வேறு மாதிரி இருக்காரு. தலை டிசைன்லாம் அது ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கர மாசாக இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. டான்ஸ் நல்லா இருக்குது. லுக்கு அஜித் லுக்கு நல்லா இருக்குது. நல்லா மாடலாக இருக்காரு. ட்ரெஸ்ஸிங்லாம் செம்மையாக இருக்குது. அவர் பாட்டு சூப்பராக, அனிருத் சூப்பராக பாடியிருக்கா போல. நான் கூட சும்மா ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் செம்மையாக பண்ணிட்டாரு. அனிருத் வாய்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் படம். அந்த அளவுக்கு என்ன ஹிட் ஆகும் படம், செம்ம ஹிட் ஆகிடும். அனிருத் சாங் பயங்கர, மியூசிக் சூப்பராக இருக்குது. ஒன்று நல்லா இருக்கும் ப்ரோ. அனிருத் பண்ணாலே எல்லா படமும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். அனிருத் என்றைக்குமே வேறு லெவல். நம்ம குருஜி அவர் என்றைக்குமே மாஸ்டர் செய்வார். அவர் வந்து ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம் அவர் மியூசிக்லாம். சின்ன சின்ன மூவிக்கெலாம் போட்டிருக்காரு. பட் ஆனால் தீர மூவி அதிகாரம் மட்டும் இல்லை, செம்மையாக போட்டார். அதுக்கப்புறம் வந்து கைதிக்கு போட்டார்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் அவர் சரியாக போடல. ஆனால் இதுக்கு வந்து இறங்கி செஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம் படம் நல்லது. அனிருத்தெல்லாம் வேறு லெவலில். அனிருத்து குறை சொல்லக்கூடாது. மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் ரெண்டு மூணு பாடலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜிப்ரான் மியூசிக் வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அஜித்து காம்பினேஷன்லாம் இன்னும் எதிர்பார்க்குறோம். ஜிப்ரானை வேறு லெவலுன்னு சொல்லலாம். நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். படம் எப்படி நல்லாயிருக்குங்க ப்ரோ. அனிருத் எல்லாமே சூப்பராக இருக்குது. பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கேன். நான் நினச்சே பார்க்க அனிருத் இப்படி பாடுவார் அப்படின்னு. பட் ஆனால் செம்மையாக கேஷா லிரிக்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது, அருமையாக இருக்குது. அஜித் இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவார்ன்றத மிரட்டல் பண்ணியிருக்கிறாரு. அனிருத் வாய்ஸு செம்மையாக இருக்குது. நாங்கள் துணிவை ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அட்டகாசமாக இருக்குது. தலைன்னா தலைன்ற மாதிரி கரெக்டாக காமிச்சார். ஒன்றும் பிரச்சனை. அவரோட ஹேர் ஸ்டைலு தாடி கெட்டப் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அவருக்கு கை கால எல்லாம் அடிபட்டதுனால அவர் இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுறதே பெரிய விஷயம். ஆனால் பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட லுக்கு வேற மாதிரி இருக்குது. நான் விஜய் ஃபேன் தான். அஜித் பற்றியே பொறாமல் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. பீஸ்ட் மாதிரி எல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. வேறு லெவலில் இருக்கா ப்ரோ அஜித்? வேறு லெவலில் இருக்கிறாரு. லுக்கு தான் மாசம் ஆகுது. அதில் செம மாசாக இருக்குது. பட் கண்ணாடி போட்டு தலை வந்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சூப்பராக நடந்து வருவார். செம்மையாக இருக்குது. அவர் லுக்கும் சூப்பராக இருக்குது. பட் படம் எப்படி இருக்குன்னா பார்க்கணும். மட்டும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கடையில் போகிறாங்க. எல்லாம் ஆல்மா டோல்மா மாதிரி வச்சுப்பாங்க. எல்லாம் போய் எதிர்பார்க்குறோம். பீஸ்ட் வேறு ஆல்ரெடி ஃப்ளாப்பு, தூக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். தலைவர் டஃப் கொடுப்பாரா தெரியலையே, கொடுத்தா நல்லாயிருக்கும். துணி நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நல்லாயிருக்கும் ப்ரோ. துணி பார்க்கலாம் ப்ரோ. ரெண்டு படம் ஒன்றா ரிலீஸ் ஆகட்டோங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகினா தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். பட் ஏன்னா ரெண்டும் ஒன்றா வந்தால் தானே தெரியும் எது கரெக்டாக போகுது, எது வசூல் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்போ தான் தெரியும் நமக்கு. அப்போ தான் ஒரு உங்களுக்கு தெரியும் மாசிரோ மாசிரோ ரெண்டு பேரும் அடிச்சு ரெண்டு பேரும் ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் தான் படத்தோட இதே தெரியும் உங்களுக்கு. ரெண்டு பேருக்குமே செம்மையாக இருக்குது. விஜய் இதை பார்த்தா என்ன யூத்து மாதிரி இருக்காரு. என்ன ஏஜ் ஆகலை போல, எப்போ ஆகுன்னு தெரியல. அஜித் படம் தான் முதல்ல பார்ப்போம். அஜித் படத்தை தான் முதல்ல. ஏன்னா தலை ஏகே தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நாங்கள் ஏகேன்னு சொல்லிக்கிறோம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரெண்டு ரிலீஸ் ஆனால் நான் தலை படத்துக்கு தான் போவேன். இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடலாம். இந்த பாட்டு என்ன பாட்டு வேறு மாதிரி சாங். அந்த சாங் ஃபஸ்ட்டு யாருக்கும் பிடிக்கல. போக தான் பிடிக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி இருக்குது. போக பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அது நான் கூட ஏதோ வாரிசு ரெண்டு ஒன்றா வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாக துணியை வந்து ஒன்றுமே அப்டேட்டே கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் எனக்கே கொஞ்சம் தான் இருந்ததுனால அது ஒன்றும் அப்டேட்டே கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு. ஒரு பாட்டு ஒன்று கொடுத்தாரு, செம செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் தாண்டி போயிட்டுருக்கு லைக்ஸு. அடித்து தூக்கிட்டு இருக்காருங்க. வேறு லெவல் இருக்குது பாட்டு. நான் வந்து டான்ஸ்ன்னு கழுப்புறமே ஏற்றுவேனாங்க. என்ன பாடத்தை வச்சு டான்ஸ் ஏற்றி கழுப்புறத்தை ஏற்றி டான்ஸ் தூக்கி ஆடுவோம் நாங்கள். அஜித் எப்படி ஆடுறாரு அதேமாரி ஸ்க்ரீன் கிட்டே போய் சூப்பராக ஆடுவோம் நாங்கள். வேணா நீங்கள் பாருங்கள், வேணா எங்கள் கெத்த பாருங்கள். அந்த டைமில் வந்து கூட நல்லா இருக்கும் படம். பாட்டு நல்லா இருக்குது. படம் வந்தாலும் பார்ப்போம் எப்படி நல்லா இருக்கும் படம். செம்மையாக இருக்குது ப்ரோ. ஆனால் வேறு லெவல் ஆசம் அப்படின்னு சொல்ல போனால் நினச்சி பார்க்கல. ஆனால் செம்மையாக இருக்குது. நான் வந்து அவ்வளோலாம் நான் விஜய் ரசிகர் தான். ஆனால் படம் எனக்கு தெரிஞ்சு துணிவு தான் நிற்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தெரிஞ்சிடுச்சு வாரிசு வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு. பட் இது வந்து திறன் அதிகாரம்ன்ற பார்த்துருக்கோம். பட் அது அதுக்காகவே நான் அந்த படத்தை பார்ப்பேன் நான். இது குடும்ப படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆக்ஷன்லாம் அவர் கலக்குவார்னு தெரியும். பைக் ரேஸ்லாம் கலக்குவார்னு தெரியும். ஆனால் இதில் எப்படி கலக்குறாருன்றத மொத ஆளாக போய் மொத ரசிகனாக போய் பார்க்கணும்னு எதிர்பார்க்குறோம். தலை தலை தான் இப்பயும் எப்பயும் இதுக்கப்புறமும் தலை தளபதி தான். இதுக்கு எது ப்ரோ தலை பொங்கல்?